அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ரேஷன் கடை ரிசல்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகள் வந்து பார்த்திங்கன்னா, கூடிய விரைவில் வந்து நீங்கள் வந்து வெளியிடணும் அப்படின்னு வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ ரிசல்ட் வந்து ஒரு 5 மாதத்துக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து எண்ணெயிலிருந்து பார்த்திங்கன்னா, ரிசல்ட் வந்து நீங்கள் வந்து இந்த வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே ரிசல்ட் வந்து வழங்கிடணும் அப்படின்னு வந்து அரசாங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிரடியாக வந்து ஒரு தீர்ப்பு வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு வந்து மாவட்ட வரியாக வந்து ரிசல்ட் வந்து அறிவிப்பு வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா யாருக்கு வந்து முன்னுரிமை வந்து வழங்கியிருக்காங்க. ஸோ இந்த ரிசல்ட்டில் வந்து எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க, ஸோ எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம வந்து தெளிவாக பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலுக்கு வந்து நீங்கள் வந்து முதல் முறையாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் மூலம் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற எல்லா விதமான வீடியோவும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த ரேஷன் கடை ரிசல்ட் முடிவுகளை பற்றியா எல்லாருமே வந்து நம்ம வந்து வெயிட் பண்ணுறதுங்களா. ஸோ அதன் அந்த நிலைமையில் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து நம்மளுக்கு வந்து அறிவிச்சிட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா இன்றைக்கும் வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட வரையாக அந்த அறிவிப்பு வந்து வந்துகிட்டே இருக்கும் அப்படின்னு வந்து உடனடியாக வந்து பார்த்திங்கன்னா அரசாணையும் வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா கூட்டுறவு சங்கம் வந்து நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா யூனிக்குள்ளே ரிசல்ட் வந்து அப்டேட் வந்து பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால் ரிசல்ட் வந்துருக்கா தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலுக்குள்ளே லிங்க் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அதை கிளிக் பண்ணால் இது மாதிரி வெப்சைட் பேஜுக்கு வந்து வந்துடும். ஸோ இல்லை வந்து மாவட்டத்தில் வந்து ரிசல்ட் வந்திருக்கா நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து செலக்ட் ஆகிட்டிங்கன்னா ஸோ அடுத்ததாக பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் லெட்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் வீடியோ தெரிய வந்து வரும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து யாரெல்லாம் எப்படி செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 10th 12th வந்து நல்லா ஸ்கோர் பண்ணியிருந்து, ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ் மூலம் நீங்கள் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்கன்னா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி அடிப்பேல் தான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நேர்முக தேர்வு வந்து அட்டன் பண்ணியிருந்தீங்களா, ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய நடவடிக்கைகள் எல்லாமே வந்து பார்த்து தான் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வழங்கியிருக்காங்க. சரி, ஓகே. எனக்கு அப்டேட் வந்து பார்த்திங்கன்னா இது தான். மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.